ஜியாத் அவனையும் கொலை செய்த உடனே இப்னு ஜியாத் நினைக்கின்றான், சரி இனிமேல் நாம எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று கூபாவுடைய காவலை அதிகப்படுத்தினான், பலப்படுத்தினான். இந்த செய்தியை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தெரிகின்றது. தெரிந்தவுடனே கூபாவுடைய மக்கள்கள் ஹுசைனாருக்கு அறியப்படுத்தினார்கள், முஸ்லீம் கொல்லப்பட்டு விட்டார், முஸ்லீம்களுடைய பிள்ளைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஆகையினால் நீங்கள் கூபாவுக்கு வரக்கூடிய பிரயாணத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார்கள். அதே நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீண்டும் தன்னுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். எந்த முறையிலே பயணத்தை தொடர்கின்றார்களேயானால், மக்கமா நகரத்தில் அவர்கள் தங்கியிருக்கும் போது அன்று இரவு அவர்கள் அபுதாலிபுடைய மனையில் தான் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பேர் கொத்த ஒரு கனவை காணுகின்றார்களேயானால், குருமணி ஹுசைனார் அந்திரவில் ஒரு குருமணி ஹுசைனார் அந்திரவில் ஒரு கொடுங்கனவே கண்டெழுந்த நெறி கொடுங்கனவே கண்டெழுந்த நெறி மறைந்த மறைந்தூழி மாம் ஹுசைனின் சஹித் கர்பலா சரித்திரம் இவ்வாறு கனவை கண்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மனதிலே நினைத்தார்கள், நாம் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆண்டவன் நம்முடைய அமைப்பில் எப்படி அமைத்திருக்கின்றானோ அதன்படி நடக்கும் என்று தன்னுடைய பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். தன்னுடைய குடும்பத்தோர்கள் அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு அப்படி பிரயாணப்படக்கூடிய நேரத்தில் மக்காவின் கவர்னரும் மற்றும் உள்ள மக்காவில் சார்ந்தவர்களும் அவர்களுடைய முன்பதாக வந்து என்ன சொல்லுகின்றார்கள், இடையில் ஆமீருல் மூமினீன் முஸ்கில் ஆசான் ஜாவு பர்ஷாதிக்கு அதற்கு இமாம் சம்மதிக்கவில்லை, பால் சகித கருபலா சரித்திரம் கல்லும் உருகுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிலி தோழரே. அல்லாஹு தஆலா தன்னுடைய பிரயாணத்தில் தொடரக்கூடிய நேரத்தில் இடையில் ஆமீர் என்று சொல்லக்கூடியவரும் மூமீன் முஸ்கில் என்று சொல்லக்கூடியவரும் ஜபர் ஷாரிக் என்று சொல்லக்கூடியவர்களும் இது போல உள்ள மக்காவின் வாசிகள் எல்லாம் அவங்களுடைய முன்பதாக வந்து சொல்லுகின்றார்கள், ஆபத்து அதிகம் இருக்கிறது, நீங்கள் அங்கே போக வேண்டாம் என்று கேட்கவில்லை. அல்லாஹு தஆலா மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை அவர்களுக்கெல்லாம் ஆறுதலை சொல்லி பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். அப்படி தொடர்ந்து செல்லக்கூடிய வழியிலே துல்ஹஜ்ஜி மாதம் அவர்கள் இரண்டாவது நாள் அன்று பயணப்பட்டவர்கள், துல்ஹஜ்ஜியினுடைய மாதத்தை முடித்து அவர்கள் முஹர்ரம் மாதம் ஆரம்பமாகக்கூடிய தேதியில் அவர்கள் கர்பலாவுடைய எல்லைக்குள் அடைகின்றார்கள். அப்படி போகக்கூடிய நேரத்தில் அதாவது மீண்டும் தன்னுடைய இடத்தில் நின்றும் ஒருவரை முஸ்லீம் அதாவது ஹூபாவுடைய நகரத்திற்கு தூதாக அனுப்பி வைக்கின்றார்கள்.
இந்த விதமாக ஹுசைனாரும் ஹுசைனாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் நபியினுடைய கிளையார்களுமாக கூபாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று ஒருவரிடத்திலே கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட அவர்கள் கூபாவினுடைய நகரத்தை அடைவதற்கு முன்னாலேயே இந்த செய்தி இப்னு ஜியாதுக்கு அறியப்பட்டு தெரியப்பட்டு உடனே அவன் ஒரு கூட்டத்தாரை அழைத்து நீங்கள் எல்லாம் எதிர் சென்று இந்த விதமாக ஹுசைனாருடைய கடிதத்தை கொண்டு வருகின்ற அவரை இடையிலேயே வழிமறித்தவர்களை கொண்டு விடுங்கள் என்று கட்டளையிட்டான் அந்த இப்னு ஜியா. அதுபோன்று வர வேண்டிய இடைவெளியிலேயே வழிமறித்து ஹுசைனாருடைய தூதராக சென்ற அவர்களை கடிதத்தை கைப்பற்றி அவர்களை அந்த இடத்திலே கொண்டு விட்டார்கள். இவ்வாறு அந்த இடத்தில் அவர் கொல்லப்பட்டதும் அதற்கு பின்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அனைவர்களுமாக நடந்து வருகின்றார்கள். வரவேண்டிய வழியிலே தான் தூதராக வந்தவர் கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்ணுற்ற ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண் கலங்குகின்றார்கள். இன்னும் அவர்களை அந்த இடத்திலே எடுத்து நல்லடக்கம் செய்துவிட்டு மீண்டும் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்கின்றார்கள். அப்படி தொடரக்கூடிய நேரத்தில் அந்த இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய வம்பன் அநியாயக்காரன் மீண்டும் 22,000 படைகளோடு அதற்கு அப்துல்லா ஜியாத் என்று சொல்லப்பட்டவனை தலைவனாக நியமித்து அவர்களை வழியிலேயே வழிமறித்து அவர்களை கொண்டு வரும்படியாக உத்தரவிட்டு அனுப்புகின்றான். கொண்டு வரும்படியாக அனுப்புகின்றான் அந்த இப்னு ஜியாத் என்று சொல்லப்பட்டவர். அதுபோன்று அந்த அப்துல்லா ஜியாத் 22,000 படைகளோடு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர வேண்டிய வழியை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வர வேண்டிய வழியிலே எதிர்த்து வர வேண்டிய அந்த படையோர்களை காணக்கூடிய நேரத்தில் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், நாமளும் வெகு தூரமாக நடந்து வருகின்றோம், ஆனால் இந்த கூபாவுடைய எல்லை நாம் இன்னும் அடையவில்லையே என்பதாக எண்ணி நடக்கின்ற பொழுது அப்பதான் சொல்லுகின்றார்கள், நடக்க நடக்கவே புராத்தின் பக்கம் நஞ்சனும் எதீது படைகளை ராஜபெர்மாட்டிகள் நபிகளை பேட்டிகள் நவீன விழிகளில் கண்ட நிலே அவ்விலம் காபிலா இறங்கினரே பால் சகித கருபலா சரித்திரம் கல்லும் முருகுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிகின் தோழரே. இவ்வாறு அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே நடக்க நடக்கவே புராத்தின் பக்கம், அதாவது புராத் நதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் ஆறு ஓடக்கூடிய கர்பலாவுடைய எல்லையை நடக்க நடக்க அந்த பாதையை தூரம் கழியவில்லையே, பழி நமக்கு இன்னும் செல்லவில்லையே என்பதாக எண்ணி நடக்கின்ற பொழுது ராஜ பெருமாட்டிகள் நதிகளை பேட்டிகள் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கண்களுக்கு எசீது நஞ்சி போன்ற எசீதனுடைய படையவர்களுடைய நடமாட்டம் அவர்களுக்கு தெரிகின்றது. இதை கண்ணுற்றதும் ஹுசைனாரும் ஹுசைனாருடைய குடும்பத்தை சார்ந்த அத்துணை பேர்களும் அவர்கள் அங்கே வந்து தங்குகின்றார்கள். அந்த இரண்டாவது நாள் தங்க வேண்டிய அந்த இடத்தினுடைய பெயர் தாலபியா என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து தங்குகின்றார்கள். அப்படி தங்கி இருக்கும் போதுதான் அப்துல்லா ஜியாத் 22,000 படைகளோடு அவர்களை வந்து சுற்றி வளைகின்றார். வளைந்த
அப்துல்லாஸ்யார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய முன்பதாக சென்று சொல்லுகின்றான், நபியுடைய பேரரே ஹுசைனாரே, நீங்கள் யசீதினுடைய தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் பையத்தாக வேண்டும். அதே நேரத்தில் உங்களை அழைத்து வரும்படியாக கொண்டு வரும்படியாக சொல்லி இருக்கின்றான் இப்னு ஜியாத் ஹூபாவுடைய தலைவர். ஆகையினால் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் ஒருபோதும் யசீதினுடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே நேரத்தில் ஹூபாவுடைய மக்கள்கள், ஹூபாவில் ஹாசியின் குலத்தை சார்ந்தவர்கள் வாக்குறுதி இறந்தவர்களாக இருக்கின்றார்கள், வாக்குறுதிக்கு மாறு செய்யப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையினால் அவர்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பதாக சொல்லி இப்படி வர வேண்டிய வழியிலே இவ்வளவு பெரிய ஒரு சதி நடந்துவிட்டது. ஆகையினால் நான் அங்கு வரமாட்டேன், நான் அங்கு வரவில்லை, ஆகை நான் திரும்பி நான் மதீனாவுக்கு போகிறேன் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள். சொன்னபோது அப்துல்லா ரஜியார் சொல்லுகின்றார், உங்களை நான் ஒருபோதும் இந்த இடத்தை விட்டு விடமாட்டேன். ஒன்று, நீங்கள் ஹூபாவுக்கு வாருங்கள், இல்லை என்றால் உங்களை நான் திரும்பி போகவும் விடமாட்டேன் என்று அப்துல்லா ஜியாத் ரொம்ப பிடிவாதமாக சொல்லுகின்றார். சொன்ன உடனே ஹுசைனாரும் ஹுசைனாருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த இடத்திலே தங்கிவிட்டார்கள். இப்படி தங்கி இருக்கும் போது மீண்டும் இப்னு ஜியாத் ஒரு கூட்டத்தையும் அனுப்பி அவருக்கு ஒரு தலைவரையும் அனுப்பி வைக்கின்றார். அவரும் அதுபோல வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து சொல்லுகின்றார், ஹுசைனாரே, நீங்கள் உடனடியாக ஹூபாவுக்கு வர வேண்டும், அது இப்னு ஜியாதினுடைய கட்டளை, இல்லை என்றால் நீங்கள் திரும்பி மதீனாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது இதை கேட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அப்படியா, அப்படியானால் ஹூபாவுடைய மக்கள்கள் எனக்கு ஆதரவளிக்க மறுத்து விட்டார்கள், நான் அங்கு வரவில்லை, மீண்டும் நான் திரும்பி மதீனாவுக்கே போகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது அப்பொழுது வந்தவர் சொல்லுகின்றார், எங்களுடைய இப்னு ஜியாதுக்கு தெரியப்படுத்தித்தான் நான் உங்களை அனுப்புவேன் என்று சொல்ல, உடனே இப்னு ஜியாதுக்கு தபால் மூலமாக தெரியப்படுத்துகின்றான். அதை கேட்ட இப்னு ஜியாத் அவனுக்கு மறு பதில் கொடுக்கின்றான், எந்த காரணத்தை கொண்டும் ஹுசைனாரை அந்த இடத்தை விட்டு விட்டுவிடாதீர்கள், அவர்கள் திரும்பி மதீனாவுக்கு சென்றாலோ அல்லது யசீதை காண்பதற்காக வேண்டி திமுசு சென்றாலோ ஆகினால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் பாழாகிவிடும், ஹுசைனாரை விட்டு விடுவோமே ஆனால் நம்மளுக்கு தலைமை பதவி கிடையாது, நம்மளுக்கு பொன்பொருள் கிடையாது, நாடாளக்கூடிய பொறுப்பு கிடையாது, ஆகையினால இது போன்ற நம்மளுக்கு அரசாங்கத்தினுடைய சலுகை நமக்கு எதுவுமே கிடைக்காது போய்விடும், ஆகையினால் ஹுசைனாரை விடாதீர்கள், அந்த இடத்திலேயே அவர்களை வழிமறித்து கொண்டு விடுங்கள் என்று திரும்ப அவர்களுக்கு தபால் மூலமாக தெரியப்படுத்துகின்றான் அந்த இப்னு ஜியாத். இந்த செய்தி வந்த உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹுசைனார் அவர்களே, உங்களை நாங்கள் எங்கும் விட மாட்டோம், மதீனாவுக்கும் உங்களை போக விட மாட்டோம், நீங்கள் துமுசுக்கும் போக முடியாது, ஆகையினால நீங்கள் ஹூபாவுக்கே வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மீண்டும் அதுபோன்று அங்கிருந்து அவர்கள் பயணப்படுகின்றார்கள். அப்படி பயணப்படக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் வழி நடந்து வந்து ஒரு இடத்தில் தான் வந்து தங்குகின்றார்கள், தங்கி அங்கு கூடான வழி தாண்டிரவு தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் அதுபோல் தான் பொழுது கழிந்து மறுநாள் காலை ஆனதும் அதுபோன்றே அவர்கள் அனைவருமாகத்தான் கூடி வழி நடந்து வருகின்றார்கள். விதமாக ஏழு நாள் நடந்து
ஏழு நாள் நடக்கும் போது முதல் நாள் எந்த இடத்துல வந்து தங்கி இருந்தார்களோ அதே போன்று மறுநாள் போய் தங்கி இருக்க வேண்டிய இடமும் அதே இடமாகத்தான் தெரிகின்றது. இப்படி ஏழு நாள் நடந்து பார்க்கும் போது முதலாவது அவர்கள் எந்த இடத்துல வந்து தங்கினார்களோ அதே இடம் போன்றுதான் ஏழு நாளும் தெரிகின்றது. அந்த இடத்திலே வந்து தங்கியதும் உடனே பார்த்தார்கள், அதாவது இந்த இடம்தான் அல்லாஹு தஆலா ஆண்டவர் நமக்கு அமைத்த இடமாக இருக்குமோ என்று அங்கு உள்ள புற்பூண்டுகளை தானே பிடுங்கி பார்க்கும் போது ரத்தமாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, கீழே கிடக்கின்ற கல்லுகளை பெயர்த்து பார்த்தாலும் அதுவும் ரத்தமாக இருக்கின்றது. இன்னும் அந்த இடத்தினுடைய மண்ணை அள்ளி முகர்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுவும் ரத்தவாடை மணக்கின்றது. அதே நேரத்தில் முன்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அள்ளி கொண்டு வந்து கொடுத்த அந்த கர்பலாவுடைய மண்ணை ஒரு செப்பில் வைத்து அடைத்திருக்கின்றார்கள். அந்த மண்ணையும் கொண்டு வந்து திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுவும் ரத்தமாக மாறியிருக்கின்றது, அந்த மண்ணும் ரத்தவாடை மணக்கின்றது. இதை கண்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் இதுதான் அல்லாஹு தஆலா ஆண்ட நமக்கு அமைத்த இடமாக இருக்குமோ என்பதாகத்தான் நினைத்து இன்னும் மீண்டும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் மற்றும் உள்ள யாபர்களையும் தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், இந்த இடத்தை விட்டு நாம இனிமேல் எங்கும் போக முடியாது, போகவும் கூடாது. ஆகையினால நம்முடைய குடும்பத்தார்கள் தங்குவதற்காக வேண்டி அதற்கு கூடாரங்கள் அடிக்க வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை சொல்லக்கூடிய நேரத்தில் சங்கையான நம்பி காட்டிமார்கள், சங்கையான நம்பிராட்டிமார்கள் தங்கிடகூடாரமணிச்சனரே சங்கையான நம்பிராட்டிமார்கள் தங்கிடகூடாரமணிச்சனரே தங்கிடகூடாரமணிச்சனரே மூட்டினரே பால் சகித கருபலா சரித்திரம் கல்லும் முருகுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிலீம் போலரே கல்லும் முருகுமே கேட்ட மாத்திரம் கண்மணி முசிலீம் தோழரே சிவத்தர சுகூலிமாம் ஹுசைனின் சகித கருபலா சரித்திரம். இவ்விதமாக தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு சொல்ல, அதுபோன்று தன்னுடைய குடும்பத்தார்கள் குடும்ப பெண்கள் தங்குவதற்காக வேண்டி கூடாரங்களை அடித்தார்கள். கூடாரங்களை அடித்து அது மட்டுமல்ல, அதாவது எதிரிகள் வந்து தன்னுடைய கூடாரத்துக்குள் புகுந்து விடாதபடி கூடாரங்களை சுற்றி அதாவது குழியைத்தானே நோண்டி அதில் விறகுகளை கொண்டு வந்து போட்டு இரவெல்லாம் அக்கினிகளைத்தானே நெருப்பி வைத்து எரிப்பார்களாம். இப்படியாக அந்த இடத்திலே தங்கியிருக்கின்றார்கள். தங்கியிருக்கும் போது அந்த நாள் முஹர்ரம் மாதம் மூன்றாவது நாளாக இருக்கும். அப்படி மூன்றாவது நாளாக அந்த இடத்தில் தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் அதாவது இப்னு ஜியாதுனுடைய சொல்படிக்கு வந்த அந்த கூட்டத்தினுடைய கர்னல் கூட்டத்தினுடைய தளபதிகள் பார்த்தார்கள், இனிமேல் இவர்களை நாம் இந்த இடத்தை விட்டு எந்த இடத்துக்கும் அவர்களை நகர்ந்து விடாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பாதுகாத்துக் கொண்டார்கள். அதே நேரத்தில் மீண்டும் இப்னு ஜியாதுனுடைய அதாவது சொல்படி அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காதபடி தண்ணீர் கிடைக்காதபடி கர்பலாவிலே ஓடக்கூடிய புராத் என்று சொல்லக்கூடிய ஆற்றை நீங்கள் முற்றுகையிட்டு விடுங்கள், அந்த ஆற்றில் வந்து யாரும் தண்ணீர் எடுக்க முடியாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அந்த அளவுக்கு அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களை கஷ்டத்தை கொடுத்து துன்புறுத்துங்கள் என்று இப்னு ஜியாதுனுடைய சொல் வருகின்றது.
அதன்படி வந்த படையோர்கள் எல்லாம் புராத் நதியினுடைய கரையோரமாக காவலாக காத்து கொண்டார்கள். யாரும் அங்க போய் தண்ணி எடுக்கவும் முடியாது, தண்ணி குடிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் புராத் நதியை முற்றுகையிட்டுக் கொண்டார்கள். இது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தனக்காக கொண்டு வந்த ஊண்டின் ஜபாலாக்கள், கொண்டு வந்த தண்ணீர்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது. அவங்களிடத்தில் எந்த விதமாவுடைய ஒரு உண்பதற்குரிய பொருளோ அல்லது குடிப்பதற்குரிய தண்ணியோ எதுவும் அவங்களிடத்திலே கிடையாது. இந்த நிலையிலே அந்த கர்பலா என்று சொல்லப்பட்ட பயங்கரமான இடத்திலே தானும் தன்னுடைய குடும்பத்தவர்களுமாக தங்கி இருக்கின்ற பொழுது முஹர்ரம் மாதம் மூன்றாவது நாள், அந்த மூன்றாவது நாளே அங்க சண்டை ஆரம்பமாகிவிட்டது. அப்படி சண்டை ஆரம்பமானதும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த வரவேண்டிய எதிரிகளைத்தானே அவர்கள் சின்னா பின்னப்படுத்தி சேதப்படுத்தி இன்னும் வந்தவர்கள் எல்லாம் மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் எல்லாம் புறங்காட்டி ஓடுகின்ற நிலையிலே இவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த இன்னும் அதாவது நல்ல வீரம் பொருந்திய ஷஹாபாக்கள் எல்லாம் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அப்படி இருக்கும் போது முஹர்ரம் மாதம் ஐந்தாவது நாள் அன்றைக்கு ஏகபோகமான முறையிலே படகுகளை கொண்டு வந்து சுற்றி வளைந்து நின்று யசீதுனுடைய கூட்டத்தார்கள், அதாவது முஆவியாவுடைய மகன் யசீது அவனுடைய படையோர்களும் அவனுடைய கூட்டத்தார்களும் கூட்டமாக வந்து நின்று சண்டை கலைக்கின்றார்கள். இந்த காட்சியை கண்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனதிலே ரொம்ப வேதனைப்பட்டவர்களாக நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் நம்முடைய மற்றும் உள்ள தோழர்களுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, ஆரம்புவதற்கு எந்த விதமாவுடைய ஆகாரங்கள் கிடையாது, இந்த நிலையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, படையோர்களோ ஏகபோகமாக வந்து வளைந்திருக்கின்றார்களே என்று கண்ணிலே தான கண்டதும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே கோபத்தோடும் மனதிலே ரொம்ப வேதனையோடும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொங்கி எழுந்தேறித்தார். வள்ளல் ஹுசைனாரும் புலி போல எழுந்திருத்தார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இதை கண்ட அவர்களுடைய தமையனார் அருமை தமையனாருடைய மக்கள் ஆகிய ஹாஷிம் அலி அக்பர், ஹாஷிம் பெரியவர், அலி அக்பர் இளையவர், அலி அக்பர் தானே எழுந்திருத்து ரொம்ப வேகத்தோடு வந்து சொல்லுகின்றார்கள், என்னுடைய அருமை தந்தை அவர்களே, சிறியகப்பனார் அவர்களே, நாங்கள் எல்லாம் இருக்கும் போது நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம், ஆகையினால் நாங்கள் இந்த கர்பலா மண்ணிலே இந்த எதிரியினுடைய படையிலே எங்களுடைய உயிர் பிரிந்ததற்கு பின்னால நீங்கள் போரிடுங்கள், அதுவரைக்கு நீங்கள் சண்டைக்கு செல்லக்கூடாது என்று 18 வயது நிரம்பி இருக்கின்ற பால பருவமுடைய அலி அக்பர் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுந்திரித்து அவர்களுடைய போர்க்களங்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பாதத்தை தான் பணிந்து விடை கேட்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த படையோர்கள் எல்லாம் தானே சுத்தி வளைந்து கொண்டார்கள். முன்னால் வளைந்து கொண்ட படைக்கு முர்க்கம்மா போகைய நீ தன்னுடைய ஸ்ரீதகப்பனாருடைய பாதத்தை பணிந்து விடை கேட்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. என்னுடைய அன்பு தமையனார் என்ற செல்வமே, அருமை மகன் அலி அக்பரே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், சென்று வாருங்கள் வென்று வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள்.
அதுபோன்று அலி அக்பர் வீர ஆவேசத்தோடு அவர்களுடைய குதிரையின் மீது தானே ஏறி முன்னால் விளைந்து கொண்ட படைக்குத்தான் அவர்கள் மூர்க்கமாகத்தான் சென்று எதிரி படையோர்கள் மீது அடர்ந்தேறித்தான் வெட்டக்கூடிய நேரத்தில் வந்த படையோர்களை தானே புறங்காட்டி ஓடும்படியாக ஏராளமான பேர்களை தானே வெட்டி வீழ்த்தினார்கள். அப்படி வெட்டி வீழ்த்தி வந்த படைகளில் சிலர் மாண்டவர்கள் போக மீண்டவர்கள் புறங்காட்டி ஓடக்கூடிய நேரத்தில் அலி அக்பர் அதே நேரத்தில் அவர்கள் அந்த அதாவது படைகளைத்தானே சின்ன பின்னமாக வெட்டி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் ஏற்பட்ட தண்ணீர் தாகத்துடைய தன்மையினாலே தன்னை மறந்தவராய் குதிரை மேல் அமர்ந்திருந்தார். படைகளைத்தானே வெட்டி சிறிதரை எடுத்துவிட்டு அவர்கள் மீண்டும் திரும்பக்கூடிய நேரத்தில் அலி அக்பர் அவர்களுக்கு தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. தண்ணீர் தாகத்தினுடைய தன்மை நாவு சுழந்து தன்னை மறந்து அப்படியே அவர்கள் குதிரையின் மீது அமர்ந்திருக்கின்ற காட்சியை எதிரிப்படையில் நின்ற ஒரு வீரன் பார்க்கின்றான். இதுதான் நல்ல தருணம் என்று அவன் வேகமாகத்தான் உழடி வந்து அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வானாயுதத்தை கொண்டு அலி அக்பர் என்று சொல்லக்கூடிய சுத்த வீரர் அவர்களை தானே வெட்டிய வீழ்த்திடுவான். அலி அக்பர் அவனுடைய வாழ் முந்திவிட்டது. அலி அக்பர் தான் வெட்டுண்டு கீழே விழுந்து விட்டார்கள். இதை கண்டதும் அவர்கள் உடன் பிறந்த சகோதரராகிய ஹாசின் என்று சொல்லக்கூடியவர்களுடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. நம் கூட பிறந்த சகோதரன் நம்முடைய அருமை தம்பி வெட்டுண்டு கீழே விழுந்து விட்டார்கள். இனி நாம் என்ன பார்த்துக் கொண்டிருப்பது என்பதாக ஹாசிமாக கூடியவர்கள் அவசரமாக அவருடைய குதிரை மீது ஏறி நொந்த படக்களம் போய் அலி அக்பர் நொடிக்குள் எடுத்து வந்து கூடத்திலே போட்ட உடனே அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அலி அக்பருடைய தாய் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர்களும் அலி அக்பரை பார்த்து பரிதாபமாக கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள்.
நாமல் பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், காலத்துடைய தன்மையினால் நமக்கு இப்பேற்பட்ட நிலை ஏற்பட்டு விட்டது என்று கண்ணீர் வடித்து அழுகின்றார்கள். அலி அக்பர் கீழே கிடக்கின்ற வெட்டுண்டு கிடக்கின்ற அவர்கள் இறுதியாக எல்லாரையும் தானே நோக்கி சொல்லுகின்றார்கள், அழகாதீர்கள், அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஆண்டவனுடைய கிருபையினால, அதாவது இறைவன் விதித்த கட்டளையின்படி, அவனுடைய கொலாவின்படி என்னுடைய முடிவு நெருங்குகின்றது. ஆகையினால நீங்கள் யாரும் அழ வேண்டாம் என்று எல்லாருக்கும் ஆறுதலை சொல்லி கரிமா ஷஹாதாவோடு அலி அக்பராக கூடிய உலமாவுடைய பதவிக்கு ஆளாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். மீண்டும் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எல்வர்களும் கூடி அந்த கர்பலாவிலே அவர்களை நல்லடக்கம் செய்தார்களா? இப்படி நல்லடக்கம் செய்து முடிந்ததின் பின்பு மறுநாள் முஹர்ரம் மாதம் ஆறாவது நாள் புறை ஆறாவது நாள் அன்றைக்கு அதுபோன்று அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாவர்களும் தான் எப்பொழுது உதயமான உடனே காலைக்கடனை முடித்து விட்டு எல்வர்களும் தங்கி இருக்கின்றார்கள். இன்னைக்கு என்ன நடக்குமோ என்ன நடக்க இருக்கிறதோ என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆறாவது நாள் அன்று கூடாரத்தில் பிள்ளைகள் தான் நிரம்ப கதறி அழுகின்றது. அதிலேயும் குறிப்பாக அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அலி என்று ஒரு பிள்ளை உண்டுமா, அந்த பிள்ளைக்கு அக்பர் அலி அஷ்ஹர் என்பதாகவும் அலி என்பதாகவும் சொல்லப்படுகின்ற அந்த பால் குடிக்கின்ற பருவமுடைய அந்த குழந்தை துடிக்கின்றது, கதறுகின்றது. இதை காலிலே கேட்ட ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா ஓடோடி சென்று தன்னுடைய மனைவி சஹர்பானை அழைத்து கேட்டார்கள், பீவி சஹர்பானி, ஏன் பிள்ளை கதறுகின்றது, ஏன் துடிக்கின்றது, பிள்ளை எடுத்து அமுது ஊட்டுங்களேன், பால் ஊடுங்களேன் என்று சொன்னார்களா? இதை கேட்ட சஹர்பான் சொன்னார்கள், நாயகரே, நாமளும் இந்த இடத்தில் எந்த விதமான உதவியின்றி, குடிப்பதற்கு தண்ணீர் இன்றி, உண்ணுவதற்கு உணவின்றி, எத்தனையோ நாட்களாக தண்ணீர் இல்லாதபடி நாவுகள் எல்லாம் தடுப்பேறிவிட்டது, உரல்கள் எல்லாம் வெடித்துவிட்டது, நான் வறட்சியும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் நான் பிள்ளைக்கு எப்படி பால் கொடுப்பேன்? பிள்ளை பாலுடைய பால் கேட்டும் தண்ணீர் தாகத்தினுடைய தன்மையினாலும் துடிக்கின்றது, நான் என்ன செய்வேன் என்று கண்ணீர் வடித்து சஹர்பான் சொன்னார்களா? இதை கேட்டவுடனே அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தம்பி, அவர்களுடைய சகோதரர் என்று சொல்லப்படுகின்ற அப்பாஸ் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆவேசமாக எழுந்திருத்தார்கள். அப்படியே ஒரு அலறி ஒரு சத்தம் இட்டார்கள், பரமநாயகத்தினுடைய சந்ததிகளாகி நாமளுக்கா இப்பேற்பட்ட நிலை ஏற்பட வேண்டும், அதிலேயும் குறிப்பாக பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தை, இந்த குழந்தைக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லையே, அதையும் தடுத்துக் கொண்டார்களே கொடியவர்கள் என்று வீர ஆவேசத்தோடு ஒரு தோல்பையை தான் எடுத்துக்கொண்டு புராத் நதியினுடைய ஆற்றை நோக்கி ஓடினார்கள். அப்படி ஓடுகின்ற நேரத்தில் அங்கு இருக்கின்ற யசீதினுடைய கூட்டத்தார்கள் தண்ணீர் எடுக்க முடியாதபடி காவல் காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்திவிட்டு அப்பாஸ் என்று சொல்லப்பட்டவர் புராத் நதியினுடைய தண்ணீரை தானே எடுத்துக்கொண்டு ரொம்ப வேகத்தோடு வந்து தன்னுடைய குடும்பத்தோர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுத்து தண்ணீரை கொடுத்து அந்த தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். இப்படியாக இருக்கும்போது மீண்டும் அதுபோன்று அங்கு கொண்டு வந்த தண்ணீரும் செலவாகிவிட்டது, அவங்க இடத்துல தண்ணீர் கிடையாது, குடிப்பதற்கு எந்த விதமாவுடைய தண்ணீரும் இல்லை. இந்த நிலையிலே இருக்கும்போது மீண்டும் அந்த பச்சிளம் குழந்தை பால் குடிக்கின்ற குழந்தை துடிக்கின்றது. அதே நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனம் பொறுக்கவில்லை, அவங்களுடைய மனம் அப்படியே துடிக்கின்றது. உடனே அந்த பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு எதிரிகள் இருக்க வேண்டிய இடத்துக்கு சென்றார்கள். பாருங்கள், அதாவது பால் குடிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை தண்ணீருடைய தாகத்தினாலே துடிக்கின்றது, தண்ணீருடைய தாகத்தினாலே இந்த பிள்ளை கதறுகின்றது. உங்களுடைய மனதில் கொஞ்சமே நிம்மதிக்கும் இல்லையா? உங்களுடைய உள்ளத்தில் தயவில்லையா? இந்த பச்சில குழந்தைக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க கூடாதா? கொடியவர்களே, இப்பேற்பட்ட ஒரு
மனதுடையவர்களாக இருக்கின்றீர்கள், உங்களுடைய மனங்களில் இரக்கம் இல்லையா, உங்களுடைய மனதிலே கொஞ்சமாகிலும் தயவில்லையா என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோப ஆவேசமாக பேசினார்கள். இதை கேட்டவுடனே சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த யசீதினுடைய கூட்டத்தார்கள் பார்த்தார்கள், நாங்கள் தண்ணீர் கொடுக்க மாட்டோம், எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி, அதே நேரத்தில் ஒரு சண்டால பாலகன் தூரத்திலே நின்று கொண்டு அந்த பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தையின் மீது அம்பைத்தானை பார்த்து எய்தார். அப்பேற்பட்ட அந்த பச்சிளம் குழந்தையினுடைய அதாவது அதனுடைய உடம்பிலே அதனுடைய கழுத்திலே பயங்கரமாவுடைய அந்த அம்பு பாய்ந்து விட்டது, ரத்தம் கொட்டுகின்ற சுபஹான் அல்லாஹ். இதை கண்ணுற்ற ஹுசைன் ரலி அல்லாஹு தஆலா அப்படியே அவங்களுடைய மன ரொம்ப வேதனைப்பட்டு விட்டது. மாபாதகர்களே, சண்டால பாலிகளே, கொஞ்சமாகிலும் உங்களுடைய உள்ளத்திலே இரக்கம் இல்லாதபடி அரக்க குணம் படைத்தவர்களாக பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தை என்றும் பாராதபடி அதன் மீது பானத்தை பாய்ச்சி விட்டீர்களே, அம்பம் பாய்ச்சி விட்டீர்களே, அநியாயக்காரர்களே என்று குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்துக்கு ஓடி வருகின்றார். வந்த நேரத்தில் அம்பு பாய்ந்த அந்த பச்சிளம் குழந்தை கூடாரத்துக்கு கொண்டு வந்ததும் துடியாக துடித்து குழந்தை இறந்து விட்டது. இதை கண்ணுற்றார்கள் அவளை பெற்றெடுத்த தாய் சஹர்பானு. அவங்களுடைய மனம் பொருந்துமா, அவங்களுடைய மனம் தாங்கிக் கொள்ளுமா? அப்பேற்பட்ட அருமை கண்மணியாகி அந்த பாலகனை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுதிடுவார், கண்கலங்கி புலம்பிடுவார். பாதகர்கள் உங்கள் மீது அம்பு பாய்ச்சி விட்டார்களே, அநியாயக்காரர்கள், கொடுமைக்காரர்கள் என்று குமுறினார்கள், கண்ணீர் விட்டு அழுதார்கள், கதறினார்கள். அந்த பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தையை தூக்கி மடி மீது வைத்து சஹர்பானு பெற்ற வரிசை என்ன, உன்னுடைய ஒரு முகம் என்ன, உன்னுடைய அழகென்னா, உன்னுடைய அந்தஸ்து என்ன, நீங்க யாருடைய பிள்ளை, இந்த நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அந்த தாய் துடித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஆகவே அனைவர்களும் சேர்ந்து சஹர்பானுடைய அழகையை மாற்றி அந்த பச்சிளம் குழந்தையை கொண்டு போய் நல்லடக்கம் செய்துவிட்டு மீண்டும் அனைவர்களும் கூடாரத்திலே தங்கி இருக்கின்றார்கள். இப்படி ஆறாவது நாள் கழிகின்றது. மறுநாள் முஹர்ரம் மாதம் ஏழாவது நாள், பிறை ஏழு. ஏழு அன்னைக்கு காலை கதிரவன் உதயமாகின்றது, கால கடன்களை முடித்தார்கள். இன்னும் இன்றைக்கும் என்ன நடக்குமோ என்று கூடாரத்தில் எல்பேர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற நேரத்தில் அங்கு என்ன நிலைமை ஏற்படுகின்றதையானால், அதாவது இப்னு ஜியாத் மீண்டும் மீண்டும் படைகளை அனுப்பி வைக்கின்றான், ஹுசைனாரை விட்டு விடாதே, அவர்களை தப்பிக்க வைத்து விடாதே, எப்படியாகிலும் அந்த இடத்திலே நீங்கள் அவர்களை கொண்டு விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் படைகள் அனுப்புகின்றான். அந்த மாதிரி வந்த படைகள் எல்லாம் கர்பலாவிலே சூழ்ந்து வளைந்திருக்கின்றார்கள் ஹுசைனாருடைய கூடாரத்தை. அதே நேரத்தில் வேண்டுமான படைகளை திரட்டிக் கொண்டு அப்துல்லா ஜியாத் என்று சொல்லக்கூடிய அநியாயக்காரன் அம்பன் படைகளை கொண்டு வந்து படைக்களத்தில் நிறுத்தி சண்டை கிடைக்கின்றான். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்தில் ஹுசைன் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு பார்க்கின்றார்கள், ஆண்டவனே, இது என்ன ஒரு பெரிய சோதனையாக இருக்கின்றது, நம்முடைய நம்மளுக்கு உதவியாக வந்தவர்களும் உதவி செய்யக்கூடியவர்களும் தண்ணீர் இல்லாதபடி ரொம்ப தயங்குகின்றார்களே, தண்ணீர் இல்லாதபடி அவர்கள் ரொம்ப வேதனைப்படுகின்றார்களே, இந்த நிலையில் அவர்கள் எப்படி சண்டைக்கு செல்லுவார்கள் என்று ஏனியா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மீண்டும் தான் எழுந்திருந்து அவர்களுடைய படர் கலன்களை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு
முன்னால் வளைந்திருக்கக்கூடிய படைக்கு போகும் என்பதாகத்தான் ஹுசைனார் எழுந்தவுடனே அதே நேரத்தில் அவர்களுடைய தமையனார் பெற்ற அருமை கண்மணியாகிய மகன் ஹாசிம் அவர்கள்தான் ஓடி வந்து தன்னுடைய தந்தையை தானே பார்த்து சொல்லுகின்றார்கள், என் அருமை பிதாவர்களே, சிறிய தந்தையவர்களே, நாங்க இருக்கும்போது நீங்க போகக்கூடாது, உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே நீங்கள் எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும், எங்களுடைய எங்களை நீங்கள் அடைக்க முடிந்ததின் பின்புதான் நீங்கள் கர்பலாவுக்கு சண்டைக்கு செல்ல வேண்டும், முதலில் எங்களுடைய சகாதத்து முடிய வேண்டும் என்று ஹாசிம் என்று சொல்லப்பட்டவர்கள் கண்களில் கண்ணீர் சிந்த ரொம்ப வேகத்தோடும் வீரத்தோடும் வந்து தந்தையினுடைய சிறிய தகப்பனாருடைய பாதத்தை படிந்து வேண்டுகின்றார்கள். அதே நேரத்தில் ஹுசைந்தல்லாஹு தன்னுடைய தமையனார் பெற்ற செல்வமாகிய ஹாசிம் அவர்களை பார்த்து கண் குளிர்ச்சியாகி சொல்லுகின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்களே, ஆனால் உந்தனை இந்த எடுத்த ஹசைனார் வசியத்து செய்தபடி இங்க வந்த மகன் ஹாசி உமக்கு மனக்கோலம் செய்ய வேண்டும், என் அருமை தமையனார் பெற்ற செல்வமே, உன்னுடைய தந்தை மரண தருவாயில் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்கள், உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு நீ விவாகம் மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று, ஆனால் இப்போ நீங்களோ சண்டைக்கு செல்லுகின்றீர்கள், எதிரியினுடைய போருக்கு நீங்கள் அதாவது ஷஹாதத்து அதாவது இறுதியான ஒரு நிலையில நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள், யுத்தகலத்திற்கு சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதற்கு எந்தவித ஒரு அதாவது எந்தவித ஒரு உறுதியும் கிடையாது, ஆகையினால நீங்கள் போகிறதோ சண்டைக்களத்துக்கு, உன்னுடைய தந்தை சொன்ன அந்த வாழ்தாவை அந்த வாக்கை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ஆகையினால் என் அருமை கண்மணியா நமகனே வந்த மகன் ஆசி உமக்கு மன கோலம் செய்ய வேண்டும், சொல்ல ஹாசிமிக்கு எல்லோரும் தான் கூடி அன்று மன மகிழ்வார் கர்பலாவில் அன்பாய் மனம் முடித்தார், இந்த விதமாக அவர்கள் சொல்ல இன்னும் கர்பலாவில் உள்ள அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எவ்வேறு மன மகிழ்ச்சியாகி சந்தோஷமாகி அவங்களுடைய மகளாரை ஹாசிம் அவர்களுக்கு தான் மனமுடித்து வைத்தார்கள், அப்படி மனமுடித்து வைத்ததின் பின்பு நிக்காமதின் கடனும் சடங்கி நிறைவேறியான தக்க எழும் குசைதான் வண்ண தாமரை தான் பணிந்தார் கல்யாணம் கல்யாணத்துடைய சடங்குகளும் முடிந்ததின் பின்பதாக ஹாசிம் அவர்கள் எழுந்திருந்து முன்பதாக வந்து அவருடைய பாதத்தை பணிந்து வேண்டுகின்றார்கள், சென்று வருகிறேன் விடைகாரர்கள் என்று கேட்க அதை கேட்ட ஹுசேந்தான் உடைய கண்களில் கண்ணீர் சிந்த சொல்லுகின்றார்கள், என் அருமை கண்மணியான மகனே ஹாசிமே, உன்னை பெற்றெடுத்த தாயாருக்கும் சொல்லி உங்களுடைய மனைவியாகிய உங்களுடைய பீவிக்கும் சொல்லி சென்று வாருங்கள் என்று சொல்லாது போன்ற ஹாசிம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய மனைவிக்கும் தான் சொல்லி அவர்களுடைய தானே பெற்றுக் கொண்டு ஹாசிம் அவர்கள் முன்னால் வளைந்து கொண்ட படைக்கு தானே சண்டைக்கு சென்றார்கள், சென்றதும் அவருடைய குதிரையை தான் அவருடைய பணியை தானே சண்டை களத்தில் வேகமாக தான் நடத்தினார்கள், மின்னல் போலதான் அவங்களுடைய குதிரை பாய்ந்து சொல்லுகின்றது, இதை கண்ணால கண்ட எதிரி படையோர்கள் எல்லாம் அப்படியே பயப்படுகின்றார்கள், நடுங்குகின்றார்கள், அஞ்சுகின்றார்கள், அதை கண்ட படத்தளபதி அப்துல்லா ஜியா சொல்லுகின்றான் படையோர்களே பயப்படாதீர்கள், இவர் யார் தெரியுமா, அலியினுடைய பேரர் ஹசினாருடைய மகன், இவருடைய பெயர் ஹாஷி, ஆனால் புலிக்கு பிறந்தது அது பூனையாகாது, ஆகையினால இவர்கள் அலியை போன்று ஒரு தன்மையுடையவர்கள், ஆகையினால் நீங்கள் பயப்பட வேண்டாம், சுற்றி நின்று
உங்களுடைய போர் கருவிகளை கொண்டு அவர்கள்